அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ஓஷன் ரீஜனில் மால்தீவ்ஸ் ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்குமான உறவுகள் மிக நெருக்கமான உறவுகள் எட்டியிருக்கு. இந்த நேரத்தில் மால்தீவ்ஸோட முன்னாள் அதிபர் வந்து இப்போ இந்தியா வெளியேறு அப்படின்ற ஒரு பிரச்சாரங்களை தொடங்கியிருக்காரு. இதுக்கு பின்னாடி சீனாவோட வேலைகளும் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எழுப்புகிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவுகள் இதே மாதிரி நீடிச்சதுன்னா கண்டிப்பாக அணு ஆயுத போர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பிரதமர் இம்ரான்கான் நேரடி எச்சரிக்கை அறிக்கைகள்லாம் விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கிற எதிர்கட்சி எம்பி வந்து இப்போ சீனாவோட போட போகிற ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தணும், அதாவது சைனா கிட்டேருந்து வாங்க போகிற ஜேடன் ஏர்கிராஃப்ட் ரஃபேலோட ஒப்பிடவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக ஒரு தவறான ஒப்பந்தங்கள் அப்படின்ற ஒரு எதிர்ப்புகளை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக நேத்து வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் பார்க்க தவறினவங்க சேனல் பேஜில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தம்மையிலோ டைட்டிலோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒரு வீடியோக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ஜியோ பாலிட்டிக்ஸ் நியூஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இப்போ இந்த சென்ட்ரல் ஏசிய நாடுகளோட இந்த ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு இந்தியாவில். ஸோ அனைத்து ஃபாரின் மினிஸ்டர்ஸுமே இங்கே இருந்திருக்காங்க. இதில் ஆப்கானிஸ்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அன்ஸ்கெடியூல்டாக திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக இந்த அத்தனை ஃபாரின் மினிஸ்டர்ஸுமே அஜித் டோவல், நம்மளோட நேஷனல் செக்ரட்டரி அஜித் டோவலோடையும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரோடையும் பிரதமரை போய் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சந்திச்சு இதில் என்ன எக்ஸாக்டாக பேசிக்கிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலும் வெளியில் வரல. வந்ததுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இது ஆப்கானிஸ்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் ஏஷியன் அஞ்சு நாடுகளோட தலைவர்கள் லீடர்ஸ் வந்து இப்போ நம்மளோட ரிபப்ளிக் டே, அதாவது 2022 ரிபப்ளிக் டேக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களை இன்வைட் பண்ணுற விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்தியா இந்த ஆப்கானிஸ்தான் நடக்கிற நகர்வுகளில் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த அஞ்சு நாடுகளில் மூணு நாடுகள் ஆப்கானிஸ்தான பார்டரை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இனி வர காலகட்டத்தில் நடந்தாலும் இந்தியா மிக நெருக்கமாக இந்த நாடுகளோட வேலை செய்வாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்க, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்க மக்களோட வாழ்வாதாரம் பெரிய லெவலில் பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இந்த சந்திப்பில் இருக்குன்றாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சமீபத்தில் நம்மளோட பிரதமருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் வந்து ரஷ்ய அதிபர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்தியாவோட ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்த சம்மிட்டுக்கு வந்து ரஷ்யன் டெலிகேட்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைச்சாங்களோ அதுக்காக அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நடைமுறை அம்சங்கள், அதாவது இப்போ இந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டாச்சு, அதை ப்ராக்டிக்கலாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசியா பசிபிக் ரீஜனில், அதாவது இந்தோ பசிபிக்னு அவங்க ரெஃபர் பண்ண மாட்டாங்க ரஷ்யா, ஸோ ஏசியா பசிபிக் ரீஜனில் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு வியூஸ் வந்து ரெண்டு தரப்புலையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ரஷ்யா தரப்பில் அவங்களோட நியூஸ் ஏஜென்சியில் இந்த செய்திகள் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் வந்து மிக நெருக்கமான உறவுகள். அப்படி பார்த்தா கூட இந்தியாவுக்கு இப்போ ஓப்பன் மார்க்கெட் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுவும் ஃப்ரான்ஸும் நிறைய டெக்னாலஜி ஷேரிங்க்கு முன் வந்திருக்காங்க. ஸோ இதனால் ரஷ்யாவும் இப்போ இந்தியாவுடனான உறவுகளை கொஞ்சம் வேகம் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு இந்த செய்திகள் காட்டுது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம்னா, துருக்கிக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் சொல்லும் போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண பிறகு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் திருப்ப முடியும் அப்படின்றதுக்காக ஒரு வலையை விரிச்சாங்க. அந்த வலையில் எந்த ஒரு நாடுமே மாட்டல, துருக்கியை தவிர. ஸோ இந்த துருக்கி வந்து தொடர்ச்சியாகவே இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இந்தியாவுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் எப்படி பாகிஸ்தானை கிரே லிஸ்டில் போட்டாங்களோ அதே மாதிரி துருக்கியும் கிரே லிஸ்டில் போட்டாங்க. அவங்க கடன் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நேரத்தில் வந்து துருக்கி வேறு வழி இல்லை. அதுவும் அமெரிக்காவும் இந்த S-400 வாங்கினால நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ துருக்கி வேறு வழி இல்லாமல் இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட உறவுகள் அவங்கள எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து பெரிய லெவலில் மாற்றம் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ பொருளாதார ரீதியாக இந்தியா கூட நெருக்கங்கள் ஏற்பட தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ சமீபத்தில் இந்த ஜியோட்ரான் டைனமிக்ஸ் சொல்லப்படுற
துருக்கி நிறுவனம், அதாவது அவங்களோட இராணுவத்துக்கு ட்ரோன்ஸ் செஞ்சு தர நிறுவனத்தோட இந்தியாவோட நிறுவனம் வந்து டைப் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% ஷேரை வந்து அந்த நிறுவனத்தோட ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 750 கோடி கொடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் மாதமே நடந்து முடிஞ்சது. இதுக்காக இந்த துருக்கியில் இருக்க இந்தியாவோட தூதரக அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து கூட ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ இந்த நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவுக்கு முதல் முறையாக இந்த மினி மல்டி ரோல் ட்ரோன்ஸ் வந்து இப்போ இந்தியாவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷமே கிட்டத்தட்ட அவங்களோட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 100 ட்ரோன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 100 ட்ரோன்ஸில் இது 2022 முடியறதுக்குள்ளே மற்ற மிச்சம் இருக்கிற ட்ரோன்ஸையும் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த வருஷம் 2022 மார்ச் மாதம் நடக்கவிருக்கிற டிஃபென்ஸ் இந்தியாவோட டிஃபென்ஸ் டெண்டர்லையும் வந்து இந்த நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரோன்ஸ் வந்து இப்போ இந்த அமெரிக்காவோட ட்ரோன்ஸ் தான் வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரோன்ஸு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் அவங்களோட டெக்னாலஜி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்த துருக்கியோட டெக்னாலஜியும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் இப்போ ஒரு முதல் கட்டமாக தொடங்கியிருக்கு, ஒரு நியூ பிகினிங்கு. ஸோ இனி வர காலகட்டத்தில் கண்டிப்பாக இந்த நிறுவனங்களோட ஒன்றிணைஞ்சு இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் இந்தியா இன்னும் அதிக லெவலில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதனால் எல்லா கண்டிஷன் ஆல் வெதர் கண்டிஷன்லையும் அது வந்து இந்த சாண்ட் ஸ்ட்ராமாக இருக்கட்டும், டெசர்ட் பகுதியாக இருக்கட்டும், இல்லை கடினமான ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கட்டும், எல்லா கண்டிஷன்லையுமே இந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் டைம் டேட்டா ஷேரிங் கூட இதில் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஊடகங்களில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு பக்கம் துருக்கிக்கு இப்போ காசு தேவை, வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லா விதமான விஷயங்களும் மேற்கொள்ள தான் ஆகணும். அதுவும் இப்போ எந்த நாடுகளோடையும் அவங்க எதிராக போக முடியாது, எல்லாம் அனுசரித்து தான் போய் ஆகணும். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ இந்தியா வந்து இதையும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்க பார்க்குறாங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் மூலமாக இப்போ இந்தியா அவங்களோட ட்ரோன் கேப்பபிலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஆர்ம்டு ட்ரோன்ஸ், இப்போதைக்கு அவங்க ஃபேமஸாக வச்சுருக்க TB2 ட்ரோன்ஸ்லாம் கூட நம்ம நாளைக்கு இன்னும் ஒன்றிஞ்சு ஜாயிண்ட் வெஞ்சர்லையும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இஸ்ரேலோட ஒரு சில ட்ரோன் டெக்னாலஜி வந்து நம்ம ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கூடுதல் பலம் கொடுக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ இது வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் தரப்பில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பாங்க. அதுவும் பாகிஸ்தானோட இந்த நெட்டிசன்ஸ் வந்து ட்விட்டரில் இந்த செய்திகளுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் எங்கள் JF தண்டரை நாங்கள் கிரீஸுக்கு விற்க போகிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டல்கள் வந்து ட்விட்டர் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு துருக்கி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி தான் பாகிஸ்தானோடையும் வச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவோடையும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். பட் இருந்தாலும் இப்போ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதை பயன்படுத்தி அட்வான்டேஜாக எடுத்துக்கணும் அப்படின்றதான் நமக்கு தோணுது. இது தொடர்ச்சியாக சொன்ன டைமிங்கில் ரஷ்யாவோட S-400 டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம்மை வந்து இப்போ இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பேட்சு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போ இந்தியா ரீச் ஆயிடுச்சு. இதை பஞ்சாப் செக்டாரில் இணைக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகளும் இப்போ வர தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லை பகுதியில் வந்து பதட்டங்கள் முழுமையாக குறையவே இல்லை. ஏன்னா அவங்களோட ட்ரூப் பில்டப்ஸும் இருக்குது, நம்மளும் அது கவுண்டராக நம்மளோட ட்ரூப்ஸும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக எந்த ஒரு தீர்வுமே பார்க்க முடியல. ஸோ 13வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்விக்கு பிறகு இப்போ 14வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் டிசம்பர் மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இன்னும் சீனா வந்து தேதிகளை அறிவிக்கவே இல்லை, டிசைட் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு செய்திகளும் இப்போ வருது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட புதிய CDS யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருந்தாலும், ஒரு ப்ரிடிக்டடாக வந்துட்டு இருந்தாலும் இன்னும் அரசாங்கம் யாருமே டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாமதம் வேற இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பின்னடைவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு யூகங்களும் யூகிக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்து பர்சனாக வந்து அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த தாமதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீனியர் லீடர் அப்படி பார்த்தோம்னா இந்த நரவானே, நம்மளோட ஆர்மி சீஃப் நரவானே வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் ஏன் இந்தளவுக்கு தாமதங்கள் இருக்குது அறிவிக்கிறதுக்கு அப்படின்றது தான் இப்போ நிறைய யூகங்கள் கிளம்புது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஊடகங்கள் மத்தியில். ஸோ இதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம் கூட மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நானும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.